தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் பேரவை திருநெல்வேலி கிளை சார்பில் உறுப்பினர்கள் குடும்ப சங்கம விழா. ஏராளமானோர் இல்லத்தாரோடு கலந்து கொண்டு உற்சாகம். விழாவில் சிறப்பு சித்த மருத்துவ முகாம், பலர் பயன் பெற்றனர். தலைவர் சித்த மருத்துவர் சிறப்பு பேட்டி. தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் பேரவை திருநெல்வேலி கிளையின் சார்பில் உறுப்பினர்கள் குடும்ப சங்கம விழா நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள KRR திருமண மண்டப வளாகத்தில் உள்ள தங்கம் ரெசிடென்சியில் உறுப்பினர்களின் குடும்ப சங்கம விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஜி சுபாஷ் சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்றாட வாழ்வில் சித்த மருத்துவம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ முகாமை நடத்தி வைத்தார். இது குறித்து டாக்டர் சுபாஷ் சந்திரன் கூறுகையில், தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் பேரவை திருநெல்வேலி கிளையின் சார்பில் இன்று குடும்ப சங்கமம் விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் அரசின சித்த மருத்துவக் கல்லூரியின் சார்பில் ஆசாத் கே அம்ரித் மகோத்சவ் சுதந்திர தின விழா பொன்விழா கொண்டாட்டங்கள் சுதந்திர தின கொண்டாட்டங்களின் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு சித்த மருத்துவ முகாம் இலவச சித்த மருத்துவ முகாம் மற்றும் உடல் முற்றும் பரிசோதனையும் நடைபெற இருக்கின்றது. இதில் திரளான வேளாண் பெருமக்கள் வேளாண் வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். எங்களது மருத்துவக்குழு ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து அவர்கள் உடல் எடை இரத்த கொதிப்பு மற்றும் உணவு மருத்துவ ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெற அனைத்து உதவிகளையும் நல்கிய தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் பேரவை திருநெல்வேலி கிளைக்கு எங்களது சித்த மருத்துவக் கல்லூரியின் சார்பிலும் சித்த மருத்துவ துறையின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பிறகு துணைத் தலைவர் குருமூர்த்தி வரவேற்பு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து இரங்கல் செய்தி வாசிக்கப்பட்டது. பின்னர் செந்தில் முருகன் செயலாளர் உரையாற்றினார். தொடர்ந்து பொருளாளர் சிந்தாமணி தலைவர் முகமது இக்பால் ஆகியோர் உரையாற்றினர். பின்னர் தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் பேரவை நெல்லை கிளையின் புதிய வருடம் 2022க்கான மாதாந்திர நாட்காட்டி வெளியிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேரவை பணிகளில் கருத்து மற்றும் விவாதம் நடைபெற்றது. பின்னர் குடும்ப உறுப்பினர்களின் போட்டிகள் மற்றும் பரிசு வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
நிறைவில் இணைச் செயலாளர் சங்கரலிங்கம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாநில துணைத் தலைவர் ராமச்சந்திரன், பேரவை தொடர்பு அலுவலர் வடிவேல் முருகன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிறைவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. தாமிரா செய்திகளுக்காக நாகமணியன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.